வடகிழக்கு பருவமழை 2024 பொறுத்த வரையில் பைக்கல் ஏரியில் தற்பொழுது நிலவி கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழல்கள் என்பது எனக்கு மிகவும் திருப்திகரமான ஒரு அமைப்பாக தோன்றவில்லை. தற்பொழுது எல்னினோ தெற்கு அலைவு அதனுடைய நடுநிலையான கட்டத்தில் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காரணத்தினாலும் நம்முடைய இந்திய பெருங்கடல் தொடர்பான அந்த நினோன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்தியன் ஓஷன் டைபோல்னு இதை நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம், அப்படியே தமிழாக்கம் செய்தால் இந்திய பெருங்கடல் இருமுனை என்பதை போன்ற ஒரு பொருள் தரக்கூடிய வார்த்தைகளைத்தான் நம்மால் பிரயோகிக்க முடியும். சரி, வார்த்தைகள் இருக்கட்டும், அதனுடைய தற்பொழுதைய நிலவரம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதுவும் நடுநிலையான கட்டத்தில் இருக்கிறது, அதுவும் நடுநிலையான கட்டத்தில் தொடரும் என்பதை போன்ற வானிலை அமைப்புகளை அடிப்படையாக கொண்டு தான் வானிலை ஆய்வு மையமும் சரி வானிலை தொடர்பான செய்திகளை வெளியிடக்கூடிய பல தனியார் அமைப்புகளும் சரி, அது மட்டுமல்லாது தனியார் வானிலை ஆர்வலர்களும் சரி ஆய்வாளர்களும் சரி முன்வைக்கக்கூடிய கருத்து என்பது வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் இயல்பை விட கூடுதலான அளவு மழை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கூற்றை தான் அவங்க முன்வைக்கிறேன். எதையுமே நம்ம வந்து ஒரு 3 மாதத்திற்கு முன்பாக நம்ம ரொம்ப அக்யூரேட்டாக சொல்ல முடியாது, அது உங்ககிட்ட நான் ஏற்கனவே ஷேர் செய்திருக்கிறேன். குறிப்பாக வடகிழக்கு பருவமழையை பொறுத்த வரையில் சுழற்சிகளால் அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடிய பருவமழை வந்து இந்த பருவமழை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கூற்றை முன்வைக்கலாம். உதாரணத்திற்கு கடந்த ஆண்டே டிசம்பர் மாதத்தை மட்டும் நீக்கிவிட்டு பார்த்தோமேயானால் தமிழகத்தின் மழை நிலவரம் என்னவென்று உங்களுக்கு உறுதியாக தெரிய வரும். டிசம்பர் மாதத்தில் தென்கடலோர மாவட்டங்களில் தென் மாவட்டங்களில் குறிப்பாக அந்த 15ஆம் தேதிக்கு பிறகு பதிவான அந்த மிக கனத்த வரலாறு காணாத மழையும் சரி, அதே போல் மிக்ஜாம் புயலானது சென்னைக்கு மிக நெருக்கத்தில் நிலவி 2 நாட்களில் சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தில் சென்னை மாநகரில் பதிவு செய்த அந்த மழை அளவுகளும் சரி, இவைகள் இரண்டையும் நாம் நீக்கிவிட்டோமே ஆனால் கடந்த ஆண்டு சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகள் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த தமிழகத்தின் மழை அளவுகளுமே வந்து குறைய வரும். இதை நம்ம கண்டிப்பாக உற்று நோக்கணும். எதனாலனா இப்போ டிசம்பர் மாதத்தில் ஒரு கனத்த மழை பதிவாகும் பொழுது இந்த மழையளவுகள் ஒட்டுமொத்த தமிழக மழையளவுகள் இயல்புக்கும் கூடுதலாக இயல்பை ஒட்டி அப்படிங்கிற மாதிரியான ஒரு கணக்கு வருது இல்லையா. ஸோ இது வந்து தேவையற்றது. எல்லா ஊர்களுக்கும் பலன் விளங்கி இருக்கிறதா, எல்லா நகரங்களும் பலனடைந்திருக்கிறதா, எல்லா மாவட்டங்களும் பலனடைந்திருக்கிறதான்னு கேட்டிங்கன்னா அது வந்து கேள்விக்குறி. ஆனால் லாஸ்ட் இயர் பரவாயில்லன்னு சொல்லலாம். 2018 ஓரளவிற்கு பரவாயில்லாத மழை பல்வேறு இடங்களிலும் பதிவாகிறது. 2019 அப்படித்தான். 2017 கடலோர பகுதிகளுக்கு மிக அதிக பலனை வந்து கொடுத்தது. 2016 வரலாறு காணாத ஒரு டிராஃப்டை நம்ம வந்து சந்தித்தோம். ஸோ அதையும் நம்ம வந்து ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். தற்பொழுது சைபீரிய உயரழுத்தத்தின் வீரியமானது மிகப்பெரிய அளவில் உயர்ந்திருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. அதை நான் ஏற்கனவே இந்த காணொலியின் தொடக்கத்தில் நான் வந்து சொல்லிட்டேன். ஸோ 2024 வடகிழக்கு பருவமழை தொடர்பான என்னுடைய அறிக்கை கூடிய விரைவில் வெளியாக இருக்கிறது. அதற்கான திட்டமிடல்களை அதாவது நான் எழுத தொடங்கிட்டேன்னு சொல்லலாம். பட் ஓரளவிற்கு நான் வந்து சில விஷயங்களை கிளாரிஃபை பண்ணிய பிறகு நமது முகநூல் பக்கத்தில் எழுத்துப்பூர்வமான பதிவாக நான் பதிவு பண்ணுறேன். அதன் பிறகு ஒரு குரல் பதிவையும் இங்கே நான் வந்து உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன். மறுபடியும் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்பது அனைத்து ஊர்களுக்கும் அனைத்து நகரங்களுக்கும் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் இது பலன் வழங்கக்கூடிய பருவமழையாக இருக்கப் போவதே கிடையாது. சரி, வடகிழக்கு பருவமழை தொடர்பான விஷயங்களை நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் விவாதிக்கலாம். இப்போதைக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்பது எதற்கும் தயாராக இருங்க. 2016 நம்ம வாழ்நாளில் பார்த்துருக்கோம், 2018 நம்ம வாழ்நாளில் பார்த்துருக்கோம், கடந்த வருஷத்தையும் நம்ம வாழ்நாளில் பார்த்துருக்கோம், அதாவது 2023 நம்ம பார்த்துருக்கோம். அதில் டிசம்பர் மாதத்தில் வரலாறு காணாத ஒரு பெருமழை தென் கோடி மாவட்டங்களில் பதிவானது. இந்த ஆண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு தெரிந்த வரையில் டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதம் என்பது தென் கடலோர மாவட்டங்களுக்கு மழை வழங்கக்கூடிய மாதமாக தான் இருக்கும். டெல்டாவும் அந்த காலகட்டத்தில் பலனடையும். ஏன்னா இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த அமைப்புகள் என்பது நமக்கு அதைத்தான் எடுத்து காட்டுகிறது, எடுத்து கூறுகிறது. ஸோ இந்த மாதிரியான காலகட்டத்தில் ரொம்ப பெரிய அளவில் எதிர்பார்ப்புகளை வைத்துக் கொள்வது என்பது அனாவசியமான ஒன்று என்னை பொறுத்த வரையில். பட் உங்களுக்காக நான் வந்து லாங் ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட்டை நான் ஒரு எழுத்துப்பூர்வமான பதிவாக மேலோட்டமாக பதிவு பண்ணுறதுக்கு நான் வந்து முற்படுறேன்.
நமது முகநூல் பக்கத்தில், நமது முகநூல் பக்கத்தையே நீங்கள் ஃபாலோ செய்து கொள்ளுங்கள். அங்கே கூடிய விரைவில் நான் பதிவு பண்ணிவிடுவேன். சரி, நம்ம இன்றைய வானிலைக்கு வருவோம். இன்று அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கனாக்கா, நேற்றைப் போலவே மழையானது பதிவாகலாம். இன்று நேற்று பதிவான பகுதிகளுடன் நாம் ஒப்பிட்டு பார்க்கையில் இன்னும் சற்று கூடுதலான இடங்களில் கூட மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது உண்டு. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்சமாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் மூங்கில் துறைப்பட்டு சுற்றுவட்டார பகுதிகளில் 85 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாகி இருப்பதாக தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. நேற்று முன்தினம் சென்னை மாநகரனுடைய புறநகர் பகுதிகளில், சென்னை மாநகரின் சில இடங்களில் சிறப்பான மழையெல்லாம் பதிவானது. அதில் மாற்றங்கள் கிடையாது. ஆனால் பில்டப் கொடுக்கக்கூடிய அளவிற்கான மழையெல்லாம் அது வந்து கிடையாது. அது வடகிழக்கு பருவமழையும் கிடையாது. தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் 100 மில்லிமீட்டர் அளவு மழை ஒரு 5 பகுதிகளில், மீதம் இருக்கக்கூடிய இடங்களில் சில இடங்களில் 80 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை, ஒரு சில இடங்களில் 70 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை. இதெல்லாம் பதிவானுச்சுனாக்கா இது வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுலாம் கிடையாது. இது வந்து அச்சுறுத்த வழங்கக்கூடிய ஒரு விஷயமும் கிடையாது. என்றைக்கும் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் ஒரு மழை வந்து பாதிப்பை ஏற்படுத்துதோ அதுதான் நம்ம முக்கியமாக கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ மிக்ஜாம் புயல் வந்து நெருங்கி கிராஸ் ஆகும் பொழுது அப்பொழுது பெய்த மழையினால் நிச்சயமாக பாதிப்புகள் இருந்தது. சாலையில் நீரானது தேங்கி நின்றது. சில இடங்களில் ஓரளவிற்கு காற்றின் வேகமும் அதிகரித்திருந்தது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அந்த நிலவரத்தை வந்து நம்ம வந்து ஒப்பிட முடியாது. ஸோ இது வந்து ஒரு தென்மேற்கு பருவமழையிலிருந்து வடகிழக்கு பருவமழைக்கான சூழல்கள் அடுத்து வரக்கூடிய நாட்களில் உருவாக இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் பதிவாகக்கூடிய மழைக்கு நம்ம வந்து ஓவராக எக்ஸாஜரேட்டை செய்தால் அது வந்து வேலைக்கு ஆகாது. எல்லாத்தையும் நம்ம வந்து ஏற்றுக்கணும். அந்த பக்குவம் நமக்கு வந்து வரணும். வெயில் அடிக்கும் போது ஏன் இப்படி வெயில் அடிக்குதுன்னு கேட்குறீங்க. மழை பெய்யும் போது வரலாறு காணாத மழையா, ஐயோ கனத்த மழைன்னெலாம் சொல்கிறீங்க. 100 மில்லிமீட்டர் அளவு மழை என்பது சாதாரணமான ஒரு விஷயம்தான் செப்டம்பர் மாத இறுதியில் வடகடலோர மாவட்ட பகுதிகளை பொறுத்த வரையில். ஸோ அந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் இருந்ததுன்னா பதிவாகும். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவாகலை, அதாவது நேற்று பதிவாகலை, நேற்று முன்தினம் பதிவாகியிருக்கு. அப்போ அடுத்த 24 மணி நேரத்தில் அந்த மாதிரியான மழை வந்து வடகோடி மாவட்டங்களில் பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். ஆனால் அது வந்து அடுத்த நாள் உங்களால் ஆஃபீஸுக்கு போக முடியாத நிலையை ஏற்படுத்தியதா, இல்லை அடுத்த நாள் வந்து உங்களை பாதிப்புக்கு உள்ளாக்கி உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் அது தாக்கத்தை ஏற்படுத்தியதா அப்படிங்கிறதுல தான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ அதனால் எதையுமே கொஞ்சம் பில்டப்பாக எடுத்துக்காதீங்க. பரபரப்புக்காக பல செய்திகளை பார்த்து நீங்கள் டென்ஷன் ஆகிக்காதீங்க. பி ரிலாக்ஸ், பி கூல். இது வந்து இயற்கை வந்து பல ஆண்டுகளாக ஒரு ஃப்ளோவில் இருக்குது. இப்பொழுது அதில் சில சில மாற்றங்கள் வந்து ஏற்பட்டு இருக்கிறது. அதுக்காக நீங்கள் வந்து ஒட்டு மொத்தமாக ஐயோ தினமும் நமக்கு வந்து பாதிப்பாக, தினமும் நமக்கு வந்து பாதிப்பான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. புயல் மாதிரியான விஷயங்கள் அல்லது சுழற்சிகள் அதிக கனமழை பொழிவை ஏற்படுத்தும் பொழுது தான் நமக்கான பாதிப்புகள். இப்பொழுது கிடைக்கக்கூடிய மழையை நம்ம என்ஜாய் செய்து கொள்ளணும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு கூட நண்பர் ஒருவர் ஃபோன் செய்து கேட்டிருந்தார். அவர் ஊர் வந்து அன்னூரா, கோயம்புத்தூர் மாவட்டத்தில். அந்த மாதிரி அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பெரிய அளவிற்கு மழை இல்லை, இப்போ இன்னும் ஒரு 4-5 நாளில் மழை வந்ததுனாக்கா நாங்கள் வந்து சந்தோஷப்படுவோம் அப்படிங்கிற மாதிரி நான் கூட சொல்லியிருந்தேன். இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை தீவிரமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இது வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் தானே. தென்மேற்கு பருவமழையிலேருந்து வடகிழக்கு பருவமழைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுதுனாக்கா அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும்போது விண்ட் டிஸ்கண்டினியூட்டி, அதாவது உட்பகுதிகளில் சுழற்சிகள் உருவாகும். மேற்கு உள் மாவட்டங்களிலும் அங்கங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த தற்காலிக சுழற்சிகள்னு சொல்லுவோம், டெம்பரவரி சர்க்குலேஷன்ஸ். ஸோ விண்டு வந்து டிஸ்கண்டினியூ ஆகும்போது இதெல்லாம் வந்து ஹேப்பன் ஆகிறதுங்கிறது வந்து சாதாரண ஒரு விஷயம். ஸோ அதனால் மழை வாய்ப்புகள் அடுத்து வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் அவருக்கு வந்து பதிலை வந்து வழங்கியிருந்தேன். நான் உங்களுக்கும் சொல்லக்கூடிய விஷயம் என்பது இதுதான். ஸோ செப்டம்பர் மாத இறுதியில், அக்டோபர் மாத தொடக்கத்தில் பதிவாகக்கூடிய மழையை நம்ம ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி எடுத்துக்கணும். வடகிழக்கு பருவமழை தொடங்கிய பிறகு அதனால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுதுங்கிறத நம்ம பார்த்து கொள்ளலாம். அதற்கு முன்பாக முதற்கட்ட அறிக்கையை நான் வந்து பதிவு பண்ணுறேன். முதற்கட்ட மேலோட்ட உத்தேச அனுமானம் அடங்கிய என்னுடைய அறிக்கைன்னு சொல்லலாம். ஸோ அதான் நான் வந்து பதிவு பண்ண போகிறேன் கூடிய விரைவில். இன்றைக்கி எழுத ஆரம்பிச்சிருவேன், எழுத தொடங்கிட்டேன்னு சொல்லலாம். சில விஷயங்களை நான் வந்து பார்த்து அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ உலகளாவிய வானிலையில் எந்த அளவுக்கு மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கிறது, பைக்கல் ஏரியில் வந்து நிலை மாறுதுனாக்கா அதை நம்ம வந்து உற்று கவனிக்கணும். கண்டிப்பாக அது நமக்கு வந்து தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒரு விஷயம்தான். அந்த இடம் ரொம்ப குடுமையாக இருக்கணும். இந்த செப்டம்பர் மாதத்தில் அந்த இடத்துல வந்து குளிர் வந்து ரொம்ப ரொம்ப அதிகரித்து காணப்படணும். எந்த அளவிற்கு அந்த இடங்களில் குளிர் அதிகமாக இருக்குதோ அந்த அளவிற்கு சைபீரிய உயரழுத்தத்தின் தாக்கமானது அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். ஸோ சைபீரிய உயரழுத்தம் மிக சிறப்பாக அமைகிறது என்கிற பட்சத்தில்
நமக்கு அது சாதகமான ஒன்று தான். எப்படி மாஸ்கின் உயர் அழுத்தம் தென்மேற்கு பருவமழைக்கு சாதகமாக இருக்கிறதோ, அதே போல் சைபீரிய உயர் அழுத்தம் நம்முடைய வடகிழக்கு பருவமழைக்கு சாதகம் வழங்கக்கூடிய ஒன்று. ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து தெரிஞ்சு கொண்டு இருப்பீங்க. ஏற்கனவே நமது அறிவு பசி சேனலில் இது தொடர்பான காணொலிகளை நான் நிறைய பதிவு பண்ணியிருக்கிறேன். ஸோ நம்ம இன்றைக்கி நிலவரத்துக்கு வந்துடுவோம். அடுத்த 24 மணி நேரத்திலும் வட உள் மாவட்டங்களில் அங்கங்கே மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. குறிப்பாக அந்த செங்காட்டுப்பட்டியை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்கள்லாம் இருக்குது இல்லையா, அதாங்க நம்ம திருச்சி மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதி, துறையூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் வெப்பசலன மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கொல்லிமலை சுற்று வட்டார பகுதிகளுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. சேலம் மாவட்ட கிழக்கு பகுதிகளிலும் ஆங்காங்கே இடியுடன் கூடிய வெப்பசலன மழையானது பதிவாகலாம். கங்கவல்லியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது உண்டு. தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களிலும் ஆங்காங்கே மழையானது பதிவாகலாம். தென் உள் மாவட்ட பகுதிகளுக்கும் மழை சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. தற்பொழுது ஒரு சுழற்சி வடக்கு மத்திய பிரதேச மாநில பகுதிகளில் நிலவி கொண்டிருப்பதை உங்களால் காண இயலும். அந்த சுழற்சியானது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வலுவிழந்து போயிடும். குறிப்பாக 30ஆம் தேதி வாக்கில் அந்த சுழற்சி முற்றிலும் வலுவிழந்து போய்விடுவதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது உண்டு. தென்மேற்கு பருவமழை விலகல் என்பது இனி வந்து அப்படியே அதிகரித்து கொண்டே தான் செல்லும். ஸோ அதில் வந்து மாற்றங்கள் கிடையாது. இப்போ மதுரை மாதிரியான மாவட்டத்தில் கூட, அதாவது தென் உள் மாவட்ட பகுதிகளில் கூட நம்ம மழையை வந்து எதிர்பார்க்கலாம் அடுத்த 24 மணி நேரத்தில். குறிப்பாக திண்டுக்கல் மதுரை இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையின் சில இடங்களில், நத்தம் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில், சிறுமலை அடிவார பகுதிகளில் மழை பதிவாக வாய்ப்புகள் உண்டு. வாடிப்பட்டியை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களிலும் மழையானது பதிவாகலாம். சின்னாலம்பட்டி மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் திடீரென மழை பதிவானதுதான் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது. வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். திடீரென ஒரு சில இடங்களில் சின்னாலம்பட்டியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் கூட மழையானது பதிவாகலாம். கொடைக்கானல் போடிநாயக்கன் ஒரு இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. நத்தம் மேலூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், மதுரை மேலூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையின் சில இடங்களில், சிவகங்கை மாவட்ட பகுதிகளில், சிவகங்கை மானாமதுரை இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், விருதுநகர் மாவட்டத்தினுடைய ஓரிரு இடங்களில், ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளின் சில இடங்களில் மழை பதிவானது என்றால் நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். இன்றைக்கி கண்டிஷன்ஸ் எல்லாமே ஃபேவரபுளாக தான் இருக்குது. ஒருவேளை இன்றைக்கி பதிவாகலைன்னா நாளைக்கு பதிவாகும். ஸோ இது இப்படி தான், வெப்பசலன மழையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுக்கு நம்ம வந்து வந்துடணும். மழை வாய்ப்பு இருக்குது, காத்திருக்கலாம். அப்படி பதிவாகலைனாக்கா நாளைக்கு மழை வாய்ப்பு இருக்குது. அப்படி தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த காலகட்டத்தில். ஏன்னா இது வந்து நிலையில்லாத தன்மை கொண்ட காலகட்டம் தான். பட் கூடிய விரைவில் அந்த கண்டிஷன்ஸ் சேஞ்ச் ஆகும்போது, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சர்க்குலேஷன்லாம் வலுவிழந்த பிறகு, அப்போ நம்ம வந்து கான்ஃபிடென்ட்டாகவே இருக்கலாம் நம்ம பகுதிக்கு மழை வாய்ப்புலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அது என்னன்னு நான் சொல்கிறேன் நான். இதே போக நீலகிரி மாவட்ட கிழக்கு பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மழையானது பதிவாகலாம், அதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. பெரம்பலூர் மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் உண்டு. கடலூர் மாவட்ட மேற்கு பகுதிகளில், சின்ன சேலம் பெண்ணாடம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், பெரம்பலூர் பெண்ணாடம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையின் சில இடங்களிலும் மழை பதிவாகலாம் அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில். அதன் பிறகு கடலோர பகுதிகளை நோக்கி மழை மையங்கள் நகர வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கனாக்கா வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா வடகடலோர மாவட்டங்களை நோக்கி மழை மையங்கள் நகர்வதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது உண்டு. அது மட்டுமல்லாது இன்னொரு விஷயம் இப்போ மாதிரி காட்டி கொண்டிருக்கக்கூடிய விஷயம் என்பது, தூத்துக்குடிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகளில், அதாவது மன்னார் வளைகுடா பகுதிகளில் ஒரு சுழற்சி நிலை கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அது அதனுடைய கணிப்பை வந்து வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. அவ்வாறாக இது நடக்கிற பட்சத்தில் வடகடலோர மாவட்டங்களிலும் நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் நம்ம மழையை வந்து எதிர்பார்க்கலாம். சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளுக்கும் மழை சாத்தியக்கூறுகள் என்பது உண்டு. அதே போல் திருவண்ணாமலை மாவட்ட பகுதிகள், ஜவ்வாது மலை பகுதிகளிலும் இரவு நேரங்களில் மழையானது பதிவாகும். வேலூர் மாவட்ட பகுதிகள், திருப்பத்தூர் மாவட்ட பகுதிகளுக்கும் மழை சாத்தியக்கூறுகள் உண்டு. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகள், விழுப்புரம் மாவட்டத்தினுடைய சில இடங்கள், ஸோ புதுச்சேரி மாவட்டத்தில் கூட நள்ளிரவு அல்லது அதிகாலை நேரத்தில் ஒரு இடங்களில் திடீரென லேசான மழை பதிவானாலும் கூட நீங்கள் வந்து என்ஜாய் செய்து கொள்ளுங்கள். இட் கேன் ஹேப்பன். இது நடப்பதற்கான வாய்ப்பு என்பது உண்டு. இவை தவிர்த்து நாம் பார்த்தோமேனால் கடல் பகுதிகளில் மழை மேயங்கள் திரண்டு காணப்படலாம். குறிப்பாக கடலோர பகுதிகளுக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில், ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா காலை நேரத்தில் அதிகாலை நேரத்தில் கூட வானம் வந்து மேகமூட்டத்துடன் காணப்படலாம். குறிப்பாக காலை நேரத்தில் கடலோர பகுதிகளில் ஒரு இடங்களில் வான மேகமூட்டத்துடன் காணப்படலாம். வடகடலோர மாவட்டங்களை தான் நான் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் ஆங்காங்கே மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு. சித்தூர் திருப்பதி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் நம்ம மழையை எதிர்பார்க்கலாம். பழவேற்காடு ஏரியை
ஒட்டிய சில இடங்களிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது உண்டு. தெற்கு ஆந்திர பகுதிகளிலும் மழையானது பதிவாகும். நெல்லூர் திருப்பதி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழை வாய்ப்புகள் உண்டு. சென்னை புதுச்சேரி இடைப்பட்டிருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் புறவழிச்சாலை பகுதிகளிலும் மழை சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. காவேரிப்பாக்கம் மற்றும் காஞ்சிபுரம் இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில், திரிவேதிபுரத்தை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில், கலவையை ஒட்டிய சில இடங்களில் மழை பதிவாகலாம். அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அரியலூர் மாவட்ட பகுதிகளில், தஞ்சை மாவட்ட வடக்கு பகுதிகளில், மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகளில், காரைக்கால் மாவட்ட பகுதிகளிலும் ஆங்காங்கே மழையானது பதிவாகும். இப்போ அந்த சுழற்சி ஒருவேளை மன்னார் வளைகுடா பகுதிகளில் நிலை கொண்டிருக்கிறது என்கிற பொழுது, நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் தஞ்சை மாவட்ட தெற்கு கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் மழை சாத்தியக்கூறுகள் என்பது உருவாகும். நாகை மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில், குறிப்பாக தெற்கு பகுதிகளில், கோடியக்கரையை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில், அதே போல் முத்துப்பேட்டையை ஒட்டியிருக்கக்கூடிய திருவாரூர் மாவட்ட பகுதிகளில், இதை தவிர்த்து பட்டுக்கோட்டைக்கு தெற்கே இருக்கக்கூடிய தஞ்சை மாவட்ட பகுதிகளில், மணமேல்குடியை ஒட்டியிருக்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகளில் மழையானது பதிவாகலாம். ஸோ எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்போம். இவை போக நாளைக்கு பார்த்தீங்கன்னாக்க நம்ம தென் கடலோர மாவட்டங்களிலும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பதை போன்று மாதிரிகள் காட்டி வருகிறது. இது வந்து அந்த சுழற்சியை அடிப்படையாக கொண்டு தான் காட்டுது. ஸோ அவ்வாறாக உங்களுக்கு மழை வாய்ப்பு இருக்கிற பட்சத்தில் ராமநாதபுரம் மாவட்ட வடக்கு கடலோர பகுதிகள் பெனிஃபிட் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். தொண்டி மாதிரியான பகுதிகள், ராமேஸ்வரம், பாம்பன் மாதிரியான பகுதிகள், தூத்துக்குடி மாவட்டத்தில் சில இடங்கள் பலனடையுமாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம் இந்த காலகட்டத்தில். இப்போ கடந்த 24 மணி நேர மழை அளவுகளை பொறுத்த வரையில், நான் ஏற்கனவே கூறியிருந்ததைப் போலவே மூங்கில் துறைப்பட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டம் 85 மில்லிமீட்டர், கடவுனூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் 52 மில்லிமீட்டர், வேங்கூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் 47 மில்லிமீட்டர், நத்தம் திண்டுக்கல் மாவட்டம் 45 மில்லிமீட்டர், அரியலூர் கேம்ப் ஏரியா கள்ளக்குறிச்சி மாவட்டம் 42 மில்லிமீட்டர், கேசிஎஸ் மில் அரியலூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் 40 மில்லிமீட்டர், மணலூர் பேட்டை கள்ளக்குறிச்சி மாவட்டம் 35 மில்லிமீட்டர், சின்கோனா கோயம்புத்தூர் மாவட்டம் 28 மில்லிமீட்டர், அவிநாசி திருப்பூர் மாவட்டம் 24 மில்லிமீட்டர், மனம்பூண்டி விழுப்புரம் மாவட்டம் 22 மில்லிமீட்டர், வளத்தி விழுப்புரம் மாவட்டம் 21 மில்லிமீட்டர், ஏத்தாப்பூர் சேலம் மாவட்டம் 21 மில்லிமீட்டர், திருக்கோயிலூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் 20 மில்லிமீட்டர், சங்கராபுரம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் 20 மில்லிமீட்டர், கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கடலூர் மாவட்டம் 20 மில்லிமீட்டர், சின்னக்கல்லார் கோயம்புத்தூர் மாவட்டம் 19 மில்லிமீட்டர், கடலூர் ஐஎம்டி கடலூர் மாவட்டம் 19 மில்லிமீட்டர், தியாகதுர்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் 18 மில்லிமீட்டர், பந்தலூர் தாலுக்கா அலுவலகம் நீலகிரி மாவட்டம் 18 மில்லிமீட்டர், கலசப்பாக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் 17 மில்லிமீட்டர், ஆனைமடவு அணை சேலம் மாவட்டம் 15 மில்லிமீட்டர், அவலூர்பேட்டை விழுப்புரம் மாவட்டம் 14 மில்லிமீட்டர், குடிதாங்கி கடலூர் மாவட்டம் 13 மில்லிமீட்டர், அலக்கரை எஸ்டேட் நீலகிரி மாவட்டம் 13 மில்லிமீட்டர், கீழ்பென்னாத்தூர் திருவண்ணாமலை மாவட்டம் 12 மில்லிமீட்டர், தன்றாம்பட்டு திருவண்ணாமலை மாவட்டம் 12 மில்லிமீட்டர், ஊத்தாங்கரை தாலுகா அலுவலகம் கிருஷ்ணகிரி மாவட்டம் 11 மில்லிமீட்டர், சிங்கமுனரி சிவகங்கை மாவட்டம் 11 மில்லிமீட்டர், விருகாவூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் 10 மில்லிமீட்டர், ரிஷிவந்தியம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் 10 மில்லிமீட்டர், நம்பியூர் ஈரோடு மாவட்டம் 10 மில்லிமீட்டர், எலந்தக்குட்டைமேடு ஈரோடு மாவட்டம் 9 மில்லிமீட்டர், ஹரிசன் மலையாளம் மில்லிமீட்டர் நீலகிரி மாவட்டம் 9 மில்லிமீட்டர், பவானி ஈரோடு மாவட்டம் 9 மில்லிமீட்டர், மோர்பாளையம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் 8 மில்லிமீட்டர், மணிமுத்தாறு அணை கள்ளக்குறிச்சி மாவட்டம் 8 மில்லிமீட்டர், ஏரையூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் 8 மில்லிமீட்டர், அதர் எஸ்டேட் நீலகிரி மாவட்டம் 8 மில்லிமீட்டர், போலூர் திருவண்ணாமலை மாவட்டம் 8 மில்லிமீட்டர். இன்றைக்கி ஜவாது மலை பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு உண்டுங்க. ஸோ கடந்த 24 மணி நேரம் மழை அளவுகள் தொடர்பாக சில விஷயங்களையும், வடகிழக்கு பருவமழை தொடர்பாக சில விஷயங்களையும் மேலோட்டமாக பகிர்ந்திருக்கிறோம். அடுத்த 24 மணி நேரம் மழை வாய்ப்புகளையும் இந்த காணொலியில் உங்கள் கூட நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அவ்வளோதான் தொடர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும். அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.